ஆந்திராவில் வரலாறு காணாத அளவுக்கு பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. தெலுங்கானா சொல்லவே வேண்டாம். இருக்கக்கூடிய ஏரியாக்கள், அதுவும் முக்கியமாக விஜயவாடா ஏரியாக்கள்லாம் ரயில் போக்குவரத்து நின்றுச்சு. டோட்டலாக 15,000 மேற்பட்ட மக்கள் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல்லாம் வெளியாயிருக்கு. இறந்தவங்களுடைய லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டஜன் கணக்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டு. வித்தின் 24 hours இவ்வளோ பெரிய பேரிழப்பு அப்படிங்கிறது 2 மாநிலங்களுக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது இயற்கையினுடைய பேரிடர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆந்திராவினுடைய முதலமைச்சராகட்டும் தெலுங்கானாவினுடைய முதலமைச்சராகட்டும் நேரடியாக களத்துக்கு போயிருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஆந்திராவில் முழுக்க முழுக்க காட்சிகளாகவே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். வாரங்கல் மாவட்டம் வெங்கடாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த ஊரில் போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸு ஒன்று ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது நைட் நேரத்தில். என்னன்னு பார்த்தா ஃபுல்லாக டயருக்கு கீழே வெள்ளம், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய மழையில் வந்து எப்படி இந்த வண்டியை இயக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஓட்டுநர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிப்பாட்டிடுறாரு. பயணிகளும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க. உள்ளுக்குள்ளே குழந்தைகள்லாம் இருக்குது. இவங்களை எப்படி காப்பாற்ற போகிறோன்னு தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு வண்டி ஆஃப் செய்யப்படுது. இரவு முழுவதும் அந்த லைட்டில் வெள்ளத்தை பார்த்த மூலமா மக்கள் மிரட்சியோடு இருக்காங்க. தங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய சார்ஜர் மூலமா தன்னுடைய உறவினர்களுக்கு தாங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. உடனடியாக NDRF வீரர்களுக்கு தகவல் கொடுக்கப்படுது. அதிகாலையில் 4-5 மணி அளவில் அவங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறாங்க. அந்த ஒட்டுமொத்த பேருந்துலையும் இருக்கக்கூடிய 45 பத்திரமாக உயிரோடு மீட்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இது பார்க்கும்போதே ரொம்ப ஷாக்கான ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது. 3 రోజులుగా కురుస్తున్న వర్షాలకు కుమ్మరికుంట్ల ముత్యాలమ్మ గుడి దగ్గర వాటర్ ఉద్రేకంతో ప్రవహించడంతో ఇళ్లకు రావడంతో ప్రజలు బాగా ఇబ్బంది పడుతున్నారు. ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் 294 கிராமங்களுக்கு அலர்ட் விடுத்திருக்காங்க, ரெட் அலர்ட். அது மட்டுமல்ல, மொத்தமாக 19 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்காங்க. கயிறுகள் கட்டி மக்கள் இழுக்கக்கூடிய காட்சி, அதையும் மீறி வெள்ளத்தில் அடித்துட்டு போகக்கூடிய காட்சி, மொட்டை மாடியில் இருந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் மேலேயும் மக்கள் இருந்துட்டு பிரெட்டுக்கும் உணவுக்கும் தவிக்கக்கூடிய காட்சி, இந்த வீடு எப்போ வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி, கால்நடைகளாகட்டும் விலங்குகளாகட்டும் எல்லாம் பரிதவிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப கொடூரமான காட்சிகள் தான் அரங்கேறிச்சு. அதில் சிம்பிளிஃபை பண்ணி யூடியூபினுடைய நார்ம்ஸ் அடிப்படையில் சில காட்சிகளை மட்டும் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகிறேன். We need help immediately. Please respond. ரங்குல் பிஜி காடி தோசை தான் தின்னா நான் போதுரா
விஜயவாடாவுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கா இருக்கு. கிட்டத்தட்ட விஜயவாடாவில் மட்டுமே வந்து 8க்கும் மேற்பட்ட நிலச்சரிவில் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக பெய்த மழை இப்போ பெஞ்சிருக்கு அப்படின்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. ஒரு மொட்டை மாடியில் இருந்து பிரெட்டுக்காகவும் உணவுக்காகவும் தங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய பொதுமக்கள் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இங்கே சென்னையில் எப்படி பெருவெள்ளம் ஏற்பட்டப்போ வந்து எங்களை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கையை உயர்த்தி வந்து குரல் எழுப்புவாங்களோ அதே மாதிரியான காட்சிகள் வந்து அரங்கேறிச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிலை வந்து ஆந்திராலையும் தெலுங்கானாவிலையும் இருக்குது. இதை அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் சீர்தூக்கி பார்த்து அடுத்தகட்ட முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. என்டிஆர்எஃப் வீரர்கள் உள்ளே இறங்கியிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு பேரிடர் மீட்பு படையும் உள்ளே இறங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் இறங்குறதுக்கு முன்னாடியே நிறையா தன்னார்வலர்கள் இளைஞர்கள் களமிறங்கி தங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும் பக்கத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அங்கே பெரிய அளவில் கை கொடுத்தது கயிறுகள் தான். அந்த கயிறுகளையும் உடச்சிக்கிட்டு மக்கள் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சி உண்மையிலேயே மனதை வாட்டக்கூடிய காட்சி தான். நீங்க பார்த்திருக்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாமே 104% காட்சிகள் தான் நீங்க பார்த்துருக்கீங்க. 96% காட்சிகள் வந்து இன்னமும் சேட்டலைட் மீடியாக்களே வந்து ஒளிபரப்பல. ஸோ ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் இருக்கக்கூடிய மக்களுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக இறைவனை வேண்டிக்கலாம். அவங்களுக்காக தமிழ்நாட்டிலிருந்து எய்டு பொருட்கள் போனுச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி. குஜராத்லையும் இதே மாதிரியான வெள்ளங்கள் வெள்ளப்பெருக்கு தான் ஏற்பட்டது. ஸோ இயற்கை பேரிடரை நம்மளால் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவருக்கொருவர் இணைப்பு பாலமாக மனித சங்கிலியாக இருந்து அனைவருக்கும் கை கொடுத்து உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆந்திரா தெலுங்கானா மக்களுக்காக தேவையான உதவிகளை செய்வதற்கு அடுத்த கட்ட முயற்சியில் ஈடுபடுவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.